தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடன் மேனி கொண்டான் ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏனி நீ கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜே ஜே சங்கர ஹரஹர சங்கர. ரா கணபதி அண்ணா எழுதி திவ்ய வித்யா பதிப்பகம் பதிப்பித்த மைத்ரீம் பஜத புத்தகத்திலிருந்து இரண்டாவது அத்தியாயம் ஜீவன் முக்தரும் வாயில்லா ஜீவன்களும். 1994 அமுத சுரபி தீபாவளி மலரில் வெளியான கட்டுரையை விரிவாக்கி எழுதியது. ஜீவன் முக்தரும் வாயில்லா ஜீவன்களும் பகுதி 1. பசு இதுதான் இப்படி உதைக்குது, கண்ணு ஊட்டிட்டாப்ல எல்லாம் இருக்குது, ஆனா கண்ண தரில கட்டினபடியேயும் இருக்குதே, இதென்ன அக்குரும்பு என்று அலுத்துக் கொள்கிறார் ஸ்ரீமடத்து இடையர். உள்ளே ஸ்ரீ மகாபிரியவாள் குறும்பு குழந்தையாக சிரித்துக் கொள்கிறார். பாதி ராத்திரில கண்ணு அம்மான்னு கத்திட்டு தம் வயிற்றை தட்டி காட்டி அதுக்கு போற லைன்னு தெரிஞ்சது, நான் தான் யாருக்கும் தெரியாம போய் தமது திருட்டுத்தனத்தை தாமே ரசித்து நகைத்து கண்ணை அவுத்து விட்டேன். அது வயிறு முட்ட ஊட்டிட்டு அப்புறம் எங்கயாவது ஓடிட போறதேன்னு பிடிச்சு கட்டிட்டும் வந்துட்டேன். அதுதான் பசு கறக்க விட மாட்டேங்கிறது என்று அருகிருந்த அணுக்க தொண்டர்களிடம் கூறுகிறார். அந்த 100 ஆண்டு புனித ஜீவிதத்தில் இது 1க்கு மேற்பட்ட முறைகள் நடந்த நிகழ்ச்சி. கன்றை அவிழ்த்து ஊட்ட விட்டு ஆயரை ஆயாசமுறச் செய்த கண்ணனின் குழந்தை விளையாட்டு, அதுவே அருள் பழுத்த அன்னை விளையாடலும் தான். கன்றின் குரல் கேட்டு கனிந்து வரும் பசு என்று பாட்டு. ஆனால் அந்த பசுவும் கனிந்து வர முடியாமல் தரியில் கட்டுண்டிருக்கும் போது உள்ளே எங்கோ உள்ள கருணாமூர்த்தியே வத்சத்தின் குரல் எட்டுகிறது. தீன வத்சலன் அருள் பாலிக்கிறான். வேதம் வாழ வந்த வித்தகருக்கு வேத வேள்விக்கு ஒரு துணையான கோமாதாவிடம் கூடுதலான ஒரு கருடைதான். யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை என்ற திருமந்திர மொழிப்படி பசுவுக்கு புல்லும் அகத்திக்கீரையும் அனைவரும் கொடுக்க வேண்டும் என்பதை அனவரதமும் வற்புறுத்தியவராயிற்றே. மிக எளிசாக வீட்டுக்கு வீடு காய்கறி நறுக்குத் தோலை சேகரித்து மாட்டுக்கு போட்டால் அதுவே ஒரு பெரும் பணி என்று மீள மீள கூறி கரிகாய்த்தோலி என்றே சிலர் புனை பெயர் பெருமளவுக்கு அவர்களை இப்பணியில் ஆழ தூண்டியவராயிற்றே. மாட்டு பொங்கல் அன்று மாடுகளுக்கு கொம்புக்கு வர்ணம் தீட்டிற்றா, முகத்துக்கும் பின்புறத்துக்கும் மஞ்சள் குங்குமம் மட்டித்ததா, நெட்டி மாலை போட்டதா, கருப்பு கயிறு கட்டிற்றா என்றெல்லாம் பண்ணி பண்ணி விசாரிப்பார். மாட்டு பொங்கல் அன்று மெய்யாலுமே மாடுகளுக்கென்று பொங்கல் செய்து படைப்பது ஸ்ரீமடத்தில் வழக்கம். அன்று மாடு கன்றுகளை அவிழ்த்து ஓடவிட்டு ஆனந்தமான கோலாகல ஓட்டப்பந்தயமும் நடக்கும். அத்திருநாளில் இதே போல் மடத்து யானை குதிரை முதலானவற்றுக்கும் கொண்டாட்டம்தான். ஸ்ரீ பெரியவாளே பசுக்களுக்கு சொரிந்து கொடுத்து அன்பு சொறிவார். தம் திருக்கரத்தால் அவற்றுக்கு வாழைப்பழங்களை ஊட்டுவார். கோசாலையில் வசிப்பது அவருக்கு அதிப்பிரியம். காந்தி மகாத்மாவை அவர் பாலக்காட்டு நெல்லிச்சேரியில் சந்தித்தது கூட ஒரு மாட்டுக்கொட்டிலில்தான். ஒரு சமயம் பெரியவாள் வரும் அடியார்களிடமெல்லாம் அகத்திக்கீரையும் மொந்தம் பழமும் வாங்கி வருமாறு பணித்தபடி இருந்தார். காரணம், அப்போது காஞ்சியில் பல மாடுகள் கோமாரி நோய்க்கு ஆளாகி இருந்தன. தொண்டர்களை அந்நோய் தீரும் வரை, அதாவது சுமார் 1 மாத காலம், நோயுற்ற மாடுகள் உள்ள வீடுகளுக்கெல்லாம் சென்று அவற்றுக்கு மருந்தாக அகத்தியும் மொந்தனும் கொடுக்கச் செய்தார். ஜே ஜே சங்கர ஹரஹர.